கிறிஸ்த இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 5. யுகங்களுக்கும் தலைமுறை தலைமுறைக்கும் மறைக்கப்பட்டு இப்போது பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட ரகசியம். கொலோசேயர் 1:25. மனுக்குலமானது தீமையின் கீழ் இருந்து அதன் பலனை அறியாமல் இருக்கும் வேளையில் தேவன் வரப்போகிற மீட்பர் மூலம் அவர்களை விடுவித்து ஆசீர்வதிக்க போகும் தம்முடைய திட்டத்தை தொடர்ந்து தெரிவித்து வந்தார். ஆனால் யார் அந்த இரட்சகர் என்பது 4000 வருடங்களாக ரகசியமானதாக இருந்து கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு, அதாவது கிறிஸ்துவ அல்லது சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்தில்தான் அது தெளிவாக வெளியாக்கப்பட ஆரம்பித்தது. நமது ஆதி பெற்றோர் ஜீவனையும் ஏதேனின் மகிழ்ச்சியையும் இழந்து பாவத்தின் நீதியான தீர்ப்பை அடைந்து சஞ்சலத்தால் நிறைந்து எந்தவித நம்பிக்கையும் இன்றி இருந்த காலத்தை நோக்கி பார்க்கும்போது, ஸ்திரீயின் வித்தானது சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்ற தெளிவற்ற வார்த்தையை விட வேறெந்த நம்பிக்கையும் அவர்களுக்கு இல்லை. அடுத்தடுத்த வளர்ச்சியின் வெளிச்சத்தில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நமக்கு இருந்தாலும் அவர்களுக்கு அது தெளிவற்ற மங்களான வெளிச்சமாயிருந்தது. 2000 வருடங்கள் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கான எந்தவித ஆதாரமும் இல்லாமல் உருண்டோடியது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.